அஸ்ஸலாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போது நமது தாம்பரத்திலிருந்து ட்ரெயின்கள் விடப்பட்டிருக்கிறது. அதில் இங்கே பார்த்து பேசுங்க. அதில் அவசரப்பட்டு யார் ஏறாதீங்க. இந்த ட்ரெயின் இல்லாட்டினா அடுத்த ட்ரெயின் இருக்குது, அதில் ஏறி போகணும். நம்ம பாதுகாப்பாக இருக்கும். தூங்கிக்கிட்டு படிக்கட்டில் ஏறிக்கிட்டு அப்படிலாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போகாதீங்க. என்ன, நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஓகே, கவர்மெண்ட் சொல்லுதுன்னா அதுபடி நடந்துங்க. ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்த ட்ரெயினுக்கு போகும். ட்ரெயின் நிறைய விட்டுருக்காங்க நமக்காண்டி, அதனால் வந்து அதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்புறம் ஏறி விழுந்துட்டுன்னா நம்ம வாழ்க்கையே போச்சு, அதுக்கப்புறம் முன்னியும் மனமாயிடும், உயிரும் போயிடும். அதனால் நீங்கள் வந்து பத்திரமாக ஏறவும் பாதுகாப்பாக ஏறவும் பட்டாசு எதுவும் கொண்டு போகாதீங்க. உயிருக்கு சேதம் விளைவிக்கும் பொருள்கள் எதையும் ட்ரெயினில் எடுத்துச் செல்லக்கூடாது என்பது நமது அறிவுரை. இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான், அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்ம உயிர் நம்மளிடத்தில் இல்லை. ஆகையால் பிறருக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் சொல்வது இது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நடந்துக்குங்க. ஊருக்கு போகிற நவசத்தில் போய் உளுந்து கை காலை உடச்சி மண்டையை உடச்சி தீபாவளி கொண்டாடுறேன்னு அவசரப்படாமல் ஏறுங்க. பொறுமையாக போய் உங்கள் வீட்டில் சேருங்க, அவங்க அம்மா அப்பாவை பாருங்கள், நல்லா கவனிங்க. இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன், பெத்த அம்மா அப்பாவையும் நல்லபடியாக கவனிக்கணும். அவங்களுக்கு கூட்டில் சேர்த்து கொடுங்க, அவங்கள நல்லா மகிழ்ச்சியாக வைங்க. அவங்கள அந்த மகிழ்ச்சியில் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பிரகாசமாக இருக்கும். ஆனால் அவங்க வயிற்றை எரிய வச்சிங்கன்னா குஷ்ட நோய்க்கு சமம். எனது அறிவுரையை முடிச்சு கொள்கிறேன். கவனமாக செல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.